ஆச்சி குலோப் ஜாமுன் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. சிவகங்கையில் வேலு நாச்சியாருக்கு நினைவு சின்னம் அமைக்கப்படும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவிப்பு. கூடன்குளம் தடியடி குறித்து நீதி விசாரணை நடத்த கோரிய மனுவை தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை. இலங்கை இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண ஐநா மனித உரிமை அவையில் இந்தியா அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் வலியுறுத்தல். வேலூர் மாவட்டத்தில் நிகழ்ந்த இருவேறு சாலை விபத்துகளில் 5 பேர் உயிரிழப்பு. கொடைக்கானல் மலைப்பாதையில் மரங்கள் வேரோடு சாய்ந்ததால் போக்குவரத்து பாதிப்பு. கேரள அரசு விதித்துள்ள தடையால் நாமக்கல்லில் 3 கோடி முட்டைகள், 4 லட்சம் கோழிகள் தேக்கம். புதுக்கோட்டை அருகே தனியார் பள்ளிக்கூடம் மூடுந்து மற்றொரு ஊர்தி மோதி விபத்து, 20 மாணவர்கள் படுகாயம். ஏனாம் கலவர வழக்கு விசாரணையை வரும் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது புதுச்சேரி நீதிமன்றம். நெல்லை மாவட்டம் திசையன் விளையில் நகைக்கடையின் பூட்டை உடைத்து 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகள் கொள்ளை. சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் கல்லறை விழாவையொட்டி முன்னோர்களுக்கு கிறிஸ்தவர்கள் வழிபாடு. ஆச்சி குலோப் ஜாமுன் வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.